மின் கட்டணங்கள்லாம் திரும்பவும் அதிகரிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இப்ப திரும்ப ரொட்டேஷன்ல வருது. ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி எஸ் என் சந்திரசேன அமைத்துமா இல்லங்க ஜனாதிபதி எதிர்பார்த்து என்ன கேள்வி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு மர்ம வாகனம் ஒண்ணு வந்திருக்கு. தமிழ் பேசக்கூடிய மாணவர்களுக்கும் சிங்கள மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இப்ப பிரச்சனை. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. இன்னைக்கு நள்ளிரவுல இருந்து நீர் கட்டணங்கள் 50% அதிகரிக்க போவதாக நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் பொது முகாமையாளர் வந்து உறுதியளிச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, பயங்கர வறட்சி, மழை கிடையாது, அதனால வந்து மின்சார சபையில் உள்ள பொறியியலாளர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மின் கட்டணங்களை திறமையை அதிகரிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீர் கட்டணம் அதிகரிச்சிருக்கு 50%, பாருங்க ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வரப்போகுது நமக்கு அடுத்த மாசத்துலேருந்து. அதாவது இன்னைக்கு நள்ளிரவுல இருந்தா கணக்கு எடுக்க போறாங்க. இப்போ மின்சார கட்டணமும் சில நேரம் அதிகரிக்கும், மின் தடையும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அக்டோபர் மாதம் வரைக்குமே மழை பெய்யாத சாத்தியம் இருக்கு, அதனால நீர்த்தேக்கங்கள்ல நீர் கிடையாது. ஒரு பக்கம் வந்து பெரும்போகத்துக்கு வந்து விளைச்சலை ஏற்படுத்தும் முகமாக வேளாண்மைக்கங்கள்ல தண்ணி கிடையாது, இந்த பக்கம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு தண்ணி கிடையாது, அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா மின்சார சபை பாதிக்கப்படும், இந்த பக்கம் வந்து நீர் தேவை அதிகரிக்கும், நீர் தேவை அதிகரிச்சதுன்னா நீரினுடைய கட்டணங்கள் வந்து அதிகரிக்க, அதனால எல்லாமே இப்ப திரும்ப ரொட்டேஷன்ல வருது. ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி இந்த பழைய குருடி கதவத்தோடைய ஏதோ சம்திங் அப்படி பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி தான் திரும்ப வருது. அதோட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓட்டோ டீசல், ஒக்டேன் 92 பெட்ரோல், அதுக்கப்புறம் 95 பெட்ரோல், இதுக்கெல்லாம் விலையை கூட்டினாங்க. 20 ரூபா தான், 20 ரூபாய் பெரிய விஷயம்தான். அதோட டீசல் இது சூப்பர் டீசலுக்கும் மண்ணெண்ணைக்கு வந்து விலையை குறைச்சிருந்தாங்க. அது 2 ரூபா தான் குறைச்சிருந்தாங்க, மண்ணெண்ணைக்கு 10 ரூபா வந்து குறைச்சிருக்காங்க. மண்ணெண்ணினுடைய புதிய விலை வந்து 1 லிட்டர் 266 ரூபா. சோ கூடுது குறையுது, கூடுது குறையுது, எல்லா பக்கத்தாலையும் நமக்கு பிரச்சனை தான். சரி, இது போக நம்மளுடைய அந்த தேசிய கீதம் மேட்டர் இருக்குல்ல, 30ஆம் தேதி எல்பிஎல்ல வந்து ஆரம்ப நிகழ்ச்சியில பிரேமதாச மைதானத்துல பெரும் கோலாகலமாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில உமாரா சிங்கவம்ச, அவங்க உமாரியா கிடையாது உமாரா, உமாரியா வந்து அவனுடைய சிஸ்டர், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் உமாரியான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உமாரா சிங்கவம்ச வந்து இதை வந்து பாடினதுனால பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருந்தது, அது திரிவுபடுத்தப்பட்டு பாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஃபுல்லாவே ஷேர் பண்ணாங்க, இன்னைக்கும் அதை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க இதெல்லாம் அவ வந்து மிஸ் ஆகி படிச்சுட்டாங்க, அவங்க மேல என்ன மிஸ்டேக்கும் இல்லை. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஒரு வாட்டி தேசிய கீதம் ஒழித்து கொண்டிருக்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியா இருக்கும் பொழுது அவரே பேசிட்டு இருந்தாரு, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்களா, இதுதான் பெரிய மேட்டரா அப்படின்னு நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம், நடந்ததை நம்ம சொல்லுவோம். அப்ப அவங்களை வந்து சிஐடி வரைக்குமே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தரணிகள் சில பேர் வந்து சொல்லினது மட்டும் இல்லாம இப்ப அவங்களை வந்து விசாரணைக்கு வர சொல்லி இன்னைக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு வந்து அவங்களை வந்து அழைத்தாங்களாம், அழைச்சு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கணும், இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளன்னு சொல்லிட்டு இலங்கையினுடைய பிரதமர் தினேஷ் குணவர்தனை வந்து பொது நிர்வாக அமைச்சு கிட்ட வந்து அறிவிச்சிருக்காரு, அந்த செயலாளர் கிட்ட அறிவிச்சிருக்காரு, ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது ஜனாதிபதி தேர்தல், இதானே நம்ம பழைய விஷயம்தான், ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் இப்போ அடுத்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த காமினி லொக்குகே இருக்கார் இல்லையா, இவர் திரும்ப ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்காரு. அவரை வந்து ஏற்கனவே அவர் இந்த நம்மளுடைய கோட்டா அவர் இருந்த காலத்தில் எரிசக்தி அமைச்சராக தான் இருந்தார். கடைசியில் பெட்ரோல் ஷெட்டுலலாம் வந்து பெட்ரோல் இல்லை டீசல் இல்லைன்னு இருக்கும் பொழுது ரொம்ப அவரை வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ளாகினாங்க. இவர்கிட்ட போய் பேசியே தெரியாத மனுஷனுக்கு இந்த ஆளுகிட்ட போய் நீங்கள் அமைச்சர் திரிவுபடுத்தி பாடுறது பிழையான விஷயம், தமிழ தேசிய கீதம் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஒரு துயேசம் கொண்ட ஒரு மனுஷனா இருக்கும்ல, ஏன் தான் அந்த தமிழை வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அதோட அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா,
தமிழ வந்து பாடவும் கூடாது ஓவர் தர விருப்பத்துக்கே திருவு படத்தையும் பாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த 13வது திருத்தத்தை வந்து நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் எனக்கு கிடையாது நாடாளுமன்றத்துக்கே அதை தீர்மானிக்க வேணும் அப்படின்னு ரணில் சர்வகட்சி மாநாட்டில் வந்து சொல்லியிருந்தாரு நாட்டில் தமிழர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு அதனால ஒரு தரப்பினருடைய பிரச்சனைக்கு அரசியலமைப்பினூடாக மாத்திரம் எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்துக்கு தென்னிலங்கையில் கடும் எதிர்ப்பு காணப்படும் பின்னணியில் அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அதனால 13 பத்தி பேசாதீங்க எங்களுடைய நாடு சிங்கள நாடு பௌத்த நாடு தான் எங்க வேணாலும் புத்தர் சிலை வைப்போம் எங்க வேணாலும் எடுப்போம் எங்க வேணாலும் சண்டை போடுவோம் தமிழ்ல நீங்க படிக்க கூடாது எவ்வளவு தைரியங்க இவங்களுக்கெல்லாம் இப்பவே இந்த ஆட்டம்னா நாளை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஆட்டம் சரி இப்ப இது போக இன்னொரு விஷயத்தை அந்த மனுஷன் வந்து லீக் பண்ணி விட்டுருக்காரு பொருளாதார நெருக்கடி காரணமாக தான் நாங்க ரணில் தலைமையிலான ஒரு அரசாங்கத்தை வந்து அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அவருடைய தீர்மானங்களுக்கு கட்சி ரீதியில நாடாளுமன்றத்தின் ஊடாகவும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கிட்டு தான் இருக்கோம் சுகாதார அமைச்சர் கேலியவுக்கு எதிராக எதிர்கட்சியினர் கொண்டு வர உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை நாங்கள் வந்து வெற்றி கொள்வோம் அதனால வந்து சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு அமைச்சர் கூற வேண்டிய தேவை பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் அவரை நாங்கள் காப்பாற்றுவோம் யூஎன்பியுடன் கூட்டணி அமைக்க நாங்கள் இதுவரைக்குமே எந்த தீர்மானமும் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ்எல்பிபியின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணிலை களமிறக்கும் நிலைப்பாடு எமக்கு கிடையாது நாங்கள் வந்து பெஸ்ஸில் தான் களமிறக்குவோம் பெஸ்ஸில் களமிறக்கிற மாதிரி தான் பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு இப்ப இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அதே கட்சியில உள்ள எஸ் எம் சந்திரசேனவை பிடிச்சி அந்த நேத்து முந்தைய நாள் வந்து ரோஹித் அபயகுணவர்தன் சொல்லியிருந்தாரு இல்லையா கேட்கிறாரு பாருங்க ஊடகவியலாளர் கேட்கிறாரு நீங்க ரணில் விக்ரமசிங்க அவர்களே நீங்க எங்களுக்கு மட்டும்தான் எங்களை கூப்பிட்டு மட்டும்தான் நீங்க பேசணும் மற்றது உங்களை 2024 வரைக்கும் தானே உங்களை ஜனாதிபதியா வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்க உங்களை ஜனாதிபதியாக வந்து நாங்க வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லியிருந்தாரு இது தொடர்பா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேனா அவர்கிட்ட கேட்க கீப போலக்க மத்தியனோ ඒදි රෝහිත අභයගුණවර්ධන මහත්තයාගේ ප්‍රකාශය සම්බන්ධයෙන් තමයි මම මේ පොතල ගන්නෙ මේ එතුමා කියනවා මේ ජනාධිපතිවරයාට අපි අවස්ථාව දුන්නේ 2024 දක්වා පමණයි එතනින් එහාට අපි සමග සාකච්ඡා කරලා ඉන්න යුතුය කියන කතාවක් කියනවා ඔබතුමත් ඉන්නේ ඒ මතයමද නෑ රෝහිත අභයගුණවර්ධන එතුමාගේ ප්‍රකාශයක සත්‍ය ප්‍රකාශයක් අපි පක්ෂයක් හැටියට එකතු වෙලා තමයි මේ ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ඉතිරි කාලය සම්පූර්ණ කරන්න තමයි රයිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාට කාලය දීලා තියෙනවා. ඒක අපි කරා සත්භාවයෙන්. ඊළඟට ඒ ඊළඟට යන පීරියඩ් එක කාල සීමාවට ජනාධිපතිවරයෙක් තෝරා ගැනීම පිළිබඳව අපි තාම පක්ෂෙන් තීන්දුව කරලා නැහැ. ඉතින් ඇත්තටම ඒ පාර්ශ්වයෙන් තියෙන වගකීමක් අපි මුලිමුත් කරලා දුන්න දේ හරියට සත්භාවයෙන් කරා. රෝහිත සොන්නදි වන්දු උන්මයන ஒரு விஷயம் தான். நாங்க ஒரு கட்சியின் ரீதியில எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுத்தோம். அடுத்து நாங்க வேறொரு வேட்பாளர் தான் நாங்க வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித சொன்னதை தான் இவரும் சொல்லியிருந்தாரு. அதோட இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு அவருக்கு இன்னும் முன்னோக்கி போறதாக இருந்தா ஒரு கட்சி அப்படிங்கிற ரீதியில கட்சியோட தான் பேசணும் ஆனா ரணில் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் பாட்டுக்கு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு இப்போ மொட்டு கட்சியை மொத்தமா உறுப்பினர்களை கூப்பிட்டு பேசுறது வந்து வேற விஷயம் ஆனா ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு வச்சு பேசும்பொழுது இவங்களுக்கு ஒரு பயம் எடுக்கும்ல நம்மளுடைய கட்சியிலேருந்து எவனோ அந்த பக்கம் போயிட்டா யூஎன்பி சைடுக்கு போயிட்டா அப்போ அதனால வந்து நாங்கள் அப்படி தான் அவரோட பேச வேணாம்னு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சந்திரசேன சொல்லியிருந்தாரு இல்லங்கடே இதுவரை தவகாலியாக இசராட்டியாண்டு அப்பித்தேக்க அவசியனா அப்பே சகயோகி அவசியனா பக்ஷி சகயோகி அவசியனா இதுவும் அப்பே பக்ஷியாக கட்டிட்டு அப்பித்தேன் கதா கரணும் எஹம நேத்துவ இதுமா ஏக புத்கலியோகன பொட்டு ஏகேக்கன கதா கராட ஹரியானே මේ පක්ෂේ එහෙම විශාල පිරිසක් අපේ ඉන්නවා එකන දෙන්නේ කොයි ස්වාධීන වෙලා කැඩීගෙන ගියාට ඒ නිසා පක්ෂ ශක්තිමත් අපි සම්මේලන තිබ්බා ආසන සම්මේලන තිස්සේ සම්මේලන දැන් අපි ගමට වහිනවා ගෝස්තු මාසේ ඉඳන් කාකා සමිති ටික හදන්න ඒ නිසා මේක ශක්තිමත්ම පක්ෂේ මේ පක්ෂේ අතෑරලා පුද්ගලයෝ හල්ලන්න ගිහිල්ලා හරි දුකයි මට කියන්නත් එහෙම කරුණොත් கொடோ பாடுவே எச்சராய் அதோட ஊடகவியலால் கேக்குறாரு இப்ப நீங்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு உங்களுடைய கட்சியில இருந்து பொருத்தமான உத்தரவு வந்து சொல்லலாம யாரு வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்பாளரா நிக்க போறாருன்னு இவர் சொல்றாரு எங்களுக்கு சொல்ல முடியாது இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒபுதுமாக மத்திய முகத்து ஜனாதிபதி வர்ணைய கேட்ட சுதுசே ஒபுதுமாலாம் சுதுசு அபி தவறலானே பக்ஷே சுதுசெக் நெத் ஒபுதுமா ஜேஷ்ட தேசபாலக்கு නැ ජේෂ්ඨ උනාට මම ජේෂ්ඨ මතයක් කියන්න පුළුවන් වෙන්න ඕන දැන් මේ පොදු ජන පෙරමුණේ ඉන්න අය ගැන ඔබතුමාට අවබෝධයක් තියෙනවනේ එතකොට කියන්න පුළුවන් අපි ගාව ඉන්නවා මෙන්න මෙහෙම හොඳ අපේක්ෂකයෙක් ජනාධිපතිවරණයක් ප්‍රකාශයට පත් කරන්න ඉස්සෙල්ලා මහා මැතිවරණයක් ප්‍රකාශයට පත් කරන්න ඉස්සෙල්ලා අපි කියන්නේ කවුද ගමති අපේක්ෂකයා කවුද ජනාධිපති අපේක්ෂකයා කියලා ඒක මගේ මට එහෙම කියන්න අයිතියක් නැහැ නෑ මං නේත් යාරේ
நம்மளுடைய காமினி லோகுகே சொல்லியிருந்தது வந்து பசில் வருவாருன்னு சொல்லியிருந்தாரு. பசில தான் நிப்பாட்ட போறோம், யூஎன்பியோட நாங்க சேர மாட்டோம். ஆனா அன்னைக்கு மீட்டிங்ல காஞ்சன விஜயசேகர் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்க யூஎன்பியோட சேர்ந்து தான் கூட்டணி அமைக்க போறோம். அவங்களுக்குள்ள உள்ளவங்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. அவன் ஒருத்த நாங்க சேர்ந்து போட்டிட போறோங்கிறான், இவன் ஒருத்த வந்து எங்களுக்கு தெரியாதுங்கிறான். அப்போ இப்படி பேசும்பொழுது சந்திரசேன் ஆட்களுக்கு வந்து ஒரு பயம் என்னன்னா, தனித்தனியாக எஸ்எல்பிபி உறுப்பினர்களை கூப்பிட்டு வச்சு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பேசினாருன்னா இங்க உள்ள ஆட்கள் வந்து அந்த பக்கம் போயிருவாங்க. பதினாலு இப்ப இவர்கிட்ட கேட்கப்படுது, அப்ப நீங்க பஸ்ல நிறுத்துவீங்களான்னு சொன்னோன்னே, இல்ல நாங்க யாரையும் நிறுத்தல, எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்ட்டு. இப்ப ஊடகவியலாளர் கேக்குறாரு, அப்போ நீங்க நிப்பீங்களா ஜனாதிபதி தேர்தல்ல? அப்ப இவர் கேக்குறாரு, ஏன் நீங்க சும்மா என்ன மாட்டி விட போறீங்க, எனக்கு அது இது கிடையாது, ஆனா ஒருத்தர் நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இவங்களுக்குள்ளே பிரச்சனை என்னடா கட்சிக்குள்ள நடக்குது அப்படின்னு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கு. குழம்பி போயிருக்கிற ஒரு கட்சி, நாங்க பஸ்ல வச்சு ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கறது ஒரு கதை, இல்ல நாங்க வந்து கட்சிக்குள்ள உள்ள வேறொத்தர வச்சு ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கற ஒரு கதை. கண்டிப்பா மஹிந்த அவர்களால் வந்து நிக்க முடியாது. ஒண்ணு நாமல் நிக்கணும், இல்ல நான் சமல் நிக்கணும், இல்ல பசில் ராஜபக்ஷ அவர்கள் நிக்கணும். இப்ப கட்சிக்குள்ள வந்து இங்க பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த கொடுத்தேன். சரி, இது போக நேத்து போயாதீனம் அப்படிங்கறதுனால யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு மர்ம வாகனம் ஒண்ணு வந்திருக்கு. வந்து என்ன பண்ணிருக்கு, வந்து பின்னாடி நின்றுருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் பெரும்பான்மையின மாணவர்கள் இருக்காங்க இல்லையா யாழ் பல்கலைக்கழகத்துக்குள்ள, சிங்கள மொழி பேசக்கூடியவங்க, சிங்களம் படிக்கக்கூடியவங்க, இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பௌத்த கொடிகளை கட்டி அங்க போய் புத்தர் சிலை வைக்கும் பொழுது அங்க உள்ள தேர்ட் இயர் அதாவது மூன்றாம் வகுப்பு கலைப்பீட மாணவர்கள் ஆர்ட் ஃபெக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அங்க போய் என்ன இங்க புத்தர் சிலை வைக்கிறீங்க, யார் உங்களுக்கு புத்தர் சிலை வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நாங்க வந்து பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்துக்கிட்ட கேட்டுதான் நாங்க அனுமதி பெற்ற உடனே தான் நாங்க வந்து இதை பண்ணிருக்கோம், நாங்க வைக்க போறோம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. இதுக்குள்ள ஒரு புத்தபிக்கு வந்து இதை போட்டோஸ் எடுத்து வீடியோ எடுத்து போட்டு இது பெரிய பிரச்சனையா போயிருக்கு. அதோட பின்னாடி வந்த அந்த மர்ம வாகனம் ஒரு பிளாக் கலர்ல வந்த வாகனம், அதுல யார் இருந்தாங்கன்னு தெரியாது, யாரு போனாங்கன்னு தெரியாது. அப்போ இவங்க யூனிவர்சிட்டியில உள்ள சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளாலதான் அந்த புத்தர் சிலையை எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப அங்க உள்ள தமிழ் பேசக்கூடிய மாணவர்களுக்கும் சிங்கள மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இப்ப பிரச்சனை, என்னடா நீங்க தமிழர்களுடைய காணியை தான் வந்து பறிச்சுட்டு பிரச்சனை விட்டுட்டு இருக்கீங்க, இப்ப பல்கலைக்கழகத்துக்குள்ளேயும் வந்து நீங்க புத்தர் சிலை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, யாரு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து அந்த நேத்து தடுத்தாங்க இல்லையா மாணவர்கள், கலைப்பிட மாணவர்கள் அதாவது தமிழ் மாணவர்கள், இவங்களை விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளவு தைரியம் பாருங்க. இது இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, புத்தர் சிலை வச்சது வந்து சின்ன பிரச்சனை கிடையாது, இங்க வந்து ஏன் இப்போ ஆட்சியே வந்து சலசலப்புல இருந்துட்டு இருக்கு, இந்த டைம்ல கொண்டு போய் நீங்க புத்தர் சிலையை வச்சு திரும்ப பிரச்சனை வந்து மாணவர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி, அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல முக்காவாசி பேர் தமிழ் பேசக்கூடிய, அங்க கொண்டு போய் புத்தர் சிலையை வச்சா கோவம் வராம இருக்குமா, வருது. அது மட்டும் இல்லாம மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மயிலத்தமடு மாதவனை என்ற ஒரு பிரதேசம் இருக்கு, அங்கேயும் கொண்டு போய் பௌத்த கொடியை நாட்டி புத்தர் சிலையை வச்சு திரும்ப அவங்க பிரச்சனை ஏற்படுத்திருக்காங்க. நான் போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன். இப்ப இந்த புத்தர் சிலை வைக்கிற பிரச்சனை, யாருமே புத்தர் மேல இந்த கோவம் கிடையாதுங்க. புத்தர் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லக்கூடியவர், ஒரு தத்துவ ஞானி புத்தர் அப்படிங்கிறவர். அவர் ஒரு கடவுளாக பார்க்காம அவர் ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒருத்தராக பார்த்தோம்னா, நல்ல ஒரு ஒரு பிலோசபி சொல்லக்கூடிய ஒருத்தராக நம்ம பார்த்தோம்னா புத்தர் மேல வந்து ஒரு மரியாதை தான் வரும். ஆனா இவங்க அந்த மதத்தை வந்து தன்னுடைய மதம் பௌத்த மதம், மதம் அப்படிங்கிறது வந்து பேரை சீல் பண்ணணும், முத்திரை குத்தணும், எங்களுடைய மதம் எல்லா இடத்துலையும் பறந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டு போய் புத்தர் சிலையை வச்சு என்ன பிரயோஜனம் நான் கேட்கறேன். கோவம் தான் வரமே இல்லையே. இப்ப இதே மாதிரி ஒரு முருகன் சிலையோ இல்லைன்னா ஒரு விஷ்ணு சிலையோ ராமர் சிலையோ அனுமன் சிலையோ லக்ஷ்மியோ சரஸ்வதியோ யாரோ தெய்வானையோ வள்ளியோ யார் ஒரு சிலையை கொண்டு போய் எங்கே வச்சாலும் பிரச்சனை வரும் தானே. திடீர்னு கொழம்புல ஒரு நடு இடத்துல கொண்டு போய் சிவனுடைய சிலையை கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க சும்மா விட்டுருவாங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் நாங்கள் வைப்போம் எங்கே வேணாலும் வைப்போம். இது இங்கே பௌத்த நாடுங்க. இப்போ சரத் வீரசேகர் அப்படி தான் முந்தினால் சொல்லியிருக்காரு, புத்தர் சிலையை எங்கே வேணாலும் வைப்போம், யார் கேட்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பேசி பிரயோஜனம் இல்லைங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம். இப்படி இருக்கும் பொழுது கோவிடுக்கு பிறகு வந்து நம்மளுடைய நாட்டில் சுற்றுலா பயணிகள் ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயானா கபகே வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தற்காலிக தரவுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 143,000 சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்களாம். இந்த வருஷத்துக்குள்ள முதல் 7 மாதங்களில் மாத்திரம் 763,000 பேர் வந்திருக்காங்களாம். கிட்டத்தட்ட இந்த
வருஷம் மாத்திரம் சுற்றுலா துறையால இலங்கைக்கு கிடைச்ச வருமானம் பாத்தீங்கன்னா 800 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். எவ்வளவு பெரிய அமௌண்ட்ல சரி இந்தியாவில இருந்து அதிகமாக ஆட்கள் வந்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயரோட நம்ம ஒப்பிடும் பொழுது 100க்கு 205 வீதம் சுற்றுலா பயணிகளுடைய வரவு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயானா கமகே வந்து சொல்லி இருக்காங்க. சரி இதோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்லியாகணும், 5450 பட்டதாரிகளுக்கு வந்து ஆசிரியர் நியமனம் கொடுக்க போறதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமதயந்த் சொல்லியிருக்காரு. அதுல வந்து மாகாண ரீதியாக வந்து கொடுக்க போறாங்க. நேத்து பதுளை மாவட்டத்தின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கான அதிபர்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வுல தான் கலந்து கொண்டு சுசில் பிரேமதயந்த் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. மாகாணத்தின் பெயருக்கேற்ப விஞ்ஞானம், தொழில்நுட்பம், ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகள் ஆகிய சைட்ல பிரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வந்து ஆசிரியர் நியமனம் வந்து கொடுக்க போறாங்க. நல்ல விஷயம் இல்லையா? எவ்வளவு பேர் வந்து படிச்சுட்டு பட்டதாரிகளாக இருக்காங்க, தொழில் இல்லாம இருக்காங்க, அதனால அவங்களுக்கு பதவிகள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு தொழில் கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. அதோட உங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், இலங்கையில சிறைச்சாலைகள்ல உள்ளவங்கள்ல 60 வீதமான கைதிகள் வந்து போதை பொருள் தொடர்பான வழக்குல தான் கைதாகிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் கிடையாது, ஊழல்லாம் கிடையாது, போதை பொருள் பாவனை, போதை பொருள் கடத்தல் இதுகள தான் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. நாட்டின் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளின் எண்ணிக்கை 29,000 அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் மேலதிக ஆணையாளருமான சந்தன ஏகநாயக்க வந்து சொல்லியிருக்காரு. இது கைதிகளின் இரட்டிப்பு எண்ணிக்கை அப்படின்னு அவர் தெரிவித்தது மட்டும் இல்லாம போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அவர் சொல்லியிருக்காரு. சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஏதேனும் விசேட நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 20 வருடங்களுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவிக்கும் கைதிகளை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த சிறைச்சாலைகள் இருக்காங்க இல்லையா கைதிகள், அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு மாத்திரம் உணவுக்காக 5.5 பில்லியன் ரூபாய் வந்து செலவிடப்படுதாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 29,000 பேர் இலங்கையில சிறையில் இருக்காங்க, அதுல 60 வீதமானவங்க போதைப் பொருள் தொடர்பாக சம்பந்தப்பட்டவங்க. 29,000 பேர் சிறையில் கழிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நாடு எங்க போயிருக்கு, எவ்வளவு மோசமான நிலையில இருக்கு. இன்னைக்கு வந்து நல்லா ஒரு ஒரு ஒயிட் கலர் பார்ட்டி, நல்ல பிசினஸ் பண்றவன், ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்றவன், பொஷா வாழ்றவன், எல்லாருமே பார்க்க நல்லா தான் இருப்பான். ஆனா அவனும் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு போதைக்கு அடிமையாக இருக்கான், அவன் காமிக்க மாட்டான். லோக்கலா திரியறவன், லோவர் கிளாஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து காட்டிக்குவான் வெளியே. அதுதான் இங்க உள்ள டிஃபரெண்ட். யாரையும் நம்புறாதீங்க, எடை போட்டுறாதீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.